ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஃபிஷிங் ராடில் உள்ள கைட்ஸ் ஏதாவது உடஞ்சி போச்சுன்னா அதை எப்படி நம்ம ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த கைடு உடஞ்சிடுச்சு, அதனால் உள்ள அந்த செராமிக் வந்து கீழே விழுந்துருச்சு. நம்ம இதுக்கு மேலே இதை யூஸ் பண்ண முடியாது. இதே மாதிரி இந்த பாருங்கள், இது நம்ம டாப் டிப்பு, இதுவும் அதேமாதிரி உடஞ்சிச்சு. இந்த டிப்பும் இந்த டிப்பும் கைடும் உடஞ்சதுக்கு காரணம் என்னென்னா ரஸ்ட்டு. சால்ட் வாட்டர் ஃபிஷிங் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதை நல்ல தண்ணியில் அலசிட்டு தான் வைக்கணும், இல்லைன்னா கண்டிப்பாக துரு பிடிக்கும், அது சீக்கிரம் உடைய தான் செய்யும். நம்ம ஃபிஷிங் ராடை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இதுதான். இந்த கம்மு நமக்கு ஆட்டோமொபைல் கடையிலையும் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் கடையில் அது மாதிரி கடைகளில் கிடைக்கும், இது வாங்கிக்கலாம். அப்புறம் ஒரு லைட்டர் தேவைப்படும், இது வெறும் 10 ரூபா தான், எல்லா கடைகள்லையும் கிடைக்கும், பெட்டி கடையில். அப்புறம் இந்த கைடு நான் வந்து ஆங்கிலஸ் ஃபிஷிங் டேக்கிளில் வாங்கினேன் பெங்களூர்லேருந்து. இது ஆர்டர் போட்டிருந்தேன், இது வந்து ரேட்டு கம்மி தான், 20 ரூபா தான். இது வந்து சால்ட் வாட்டர் ஃபிஷிங்க்கு செட் ஆகாது, பட் ஆனால் அதே மாதிரி எனக்கு யூஸும் ஆகலாது. இது வந்து சென்னையில் வாங்கினேன் பொசைடன் ஃபிஷிங் டேக்கிளில், இது வந்து 250 சொன்னாங்க. இதுவும் ஆர்டர் போட்டு தான் வாங்கினேன், பட் ஆனால் இது ரெண்டுமே நமக்கு செட் ஆகலை. ஏன்னா நம்மளோட டிப்போட டயா ரொம்ப பெருசு, இது எதுவுமே ஃபிக்ஸ் ஆகலை நமக்கு. அப்புறம் நம்ம இந்த ராடு வாங்கின ஷாப்லேயே வந்து கேட்டிருந்தோம், ஆங்கிலஸ் சாய்ஸ் ஃபிஷிங் டேக்கிள் அப்படின்னு ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் தான் எனக்கு அதுக்கப்புறம் கிடச்சிது. பார்த்தீங்களா, இது வந்து இதுக்கு கரெக்டான மேட்சாக இருந்துச்சு. இது வெறும் 100 ரூபா தான், இது அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க அப்படின்னா வந்து 200 ரூபா கேட்குறாங்க, ஆனால் ஃபிக்ஸ் பண்ணி தர டிலே ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கைடு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ராடோட எட்ஜ்லேயும் இந்த டிப்புக்குள்ளேயும் கொஞ்சம் அந்த கம்மை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கம்மை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற பிரைட் லைனு, அந்த பிரைட் லைனை அதில் சுற்ற ஆரம்பிக்கணும். மேலே கொஞ்சம் லைட்டாக அந்த கம்மை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நமக்கு சுற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிரைட் லைனை ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு அந்த இடத்துல நான் ஒரு நாட் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வாங்கி வச்சுருக்க கம்மு வந்து 2 பேஸ்ட் இருக்கும், அதில் ரெண்டையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு 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 லைட்டாக ஹார்டான ஒரு டைமுக்கு வந்தோடனே நம்ம அதை இதில் அப்ளை பண்ணிடணும் ஃபுல்லாக. நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன குச்சி அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் அந்த பட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு, இந்த பட்ஸில் மேலே உள்ள இதை எடுத்துகிட்டு. இப்போ வந்து கீழே இருக்கிற அந்த கைடை வந்து சுற்ற ஆரம்பிக்குவோம். ஆ
ஒரு பக்கம் ஃபுல்லாக சுற்றியாச்சு. இனிமேல் மேல் பக்கம் சுற்றணும். நம்ம அந்த பிரைட் லைன் சுற்றும் போது நல்லா நெருக்கமாக சுற்றணும். அப்போ தான் அந்த கேப் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம அப்ளை பண்ண அந்த கம்மு ஃபுல்லாக காஞ்சிடுச்சு. எங்கள் பாருங்கள் எந்தளவுக்கு காஞ்சிருக்கு. நம்ம புதுசாக ராடு வாங்குறப்ப எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு செட் ஆகிச்சு. நான் இதில் கம்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஓரளவுக்கு காய விட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். அப்போது ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ணேன்னா, கம் ஆல்ரெடி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் சுற்ற ஆரம்பித்தேன். இப்போது அந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து இது வந்து இந்த கம் ரொம்ப காஞ்சி ஹார்ட் ஆகிடுச்சு. இப்போ கையில் வேறு கம் இல்லாததுனால வேறு வழி இல்லாமல் அதையே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணிட்டேன். ஆனால் அது தெரியுது நல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.